சென்னை செல்ஸ். தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin. வணக்கம் ஜெயசி. அதாவது கடந்த அதிமுக ஆட்சியில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்தவர் மணிகண்டன். இவர் மீது திரைப்பட துணை நடிகை சாந்தினி என்பவர் கடந்த 5 வருடங்களாக மணிகண்டனுடன் சேர்ந்து வாழ்ந்து வந்ததாகவும், இதன் மூலம் தான் கர்ப்பம் 3 முறை கர்ப்பம் அடைந்ததாகவும், மணிகண்டனின் நெருக்கடி காரணமாக அந்த கர்ப்பத்தை கலைத்துள்ளதாகவும், முதலில் திருமணம் செய்து கொள்வதாக கூறிவிட்டு இப்போது என்னை ஏமாற்றி விட்டார் என்று போலீசில் புகார் ஒன்று தெரிவித்திருந்தார். இந்த புகாரை அடுத்து அடையார் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மணிகண்டன் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் பெங்களூரில் தலைமறைவாக இருந்த இவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட பின்பு பலமுறை அவர் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் நிபந்தனைகளுடன் சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியது. இந்த வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் மீது அடையார் அனைத்து மகளிர் காவல்துறையினர் சைதாப்பேட்டை 11வது நீதிமன்றத்தில் 351 பக்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு நடைபெற்று வரும் வேளையில் தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மணிகண்டன் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது சாந்தினி அளித்த புகாரை அவர் தரப்பு திரும்ப பெற்றுவிட்டதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் துணை நடிகை சாந்தினி இன்று ராமநாதபுரத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர் மணிகண்டனின் வீட்டுக்கு வந்து வீட்டு முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டால் அதாவது மணிகண்டனின் உறவினர்கள் விரட்டி அடித்ததால் கண்ணீருடன் அந்த வீட்டுக்கு எதிரே இருந்த காரில் அமர்ந்து சிறிது நேரம் அழுது கொண்டே அமர்ந்திருந்தால் தற்போது அவர் திடீரென அங்கிருந்து காரில் வெளியேறி சென்று விட்டால் இந்த துணை நடிகையின் தர்ணாவால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிகழ்கிறது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி. ராஜ்குமார், சென்னை செல்ஸ். தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin.